ஆலயவலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நமது பாரத நாட்டிலே எத்தனையோ பண்டிகைகள் கொண்டாடப்பட்டாலும் அவற்றிலே தீபாவளி பண்டிகை தனிச்சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது. பாரம்பரியத்தை பேணி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளத்தான் பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். பாரம்பரியத்தை பேணுவதிலும் ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதிலும் உச்சகட்டமாக திகழ்வது தீபாவளி பண்டிகைதான். பல்வேறு வகையான காரணங்கள் கூறப்பட்டாலும் நாடு முழுவதிலும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் ஒரே பெயரால் கொண்டாடப்படும் திருநாள் தீபாவளி. தீப ஆவளி என்றால் விளக்குகளின் வரிசை என்று பொருள். தமிழர்கள் பின்பற்றும் சூரிய நாட்காட்டியின்படி ஐப்பசி மாதத்திலும் வடமாநிலத்தினர் பின்பற்றும் சந்திர நாட்காட்டியின்படி கார்த்திகை மாதத்திலும் வருகின்ற அமாவாசை தினத்தன்றே தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. காரிருளை கிழித்து தெய்வீக ஒளி தரும் திருநாளாக தீபாவளி திகழ்கிறது என்பதைத்தான் வீடுகளில் விளக்குகளை ஏற்றி வைத்து கொண்டாடுகிறோம். பிறருக்கு இனிப்புகளை வழங்கியும் அறுசுவை விருந்தளித்தும் பட்டாசுகளை வெடித்தும் மத்தாப்புகளை கொளுத்தியும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். அறியாமை என்னும் இருள் நீங்கி ஞானமாகிய ஒளியும், வறுமை என்னும் இருள் நீங்கி வளமை என்னும் ஒளியும் பெருகட்டும் என்பதே தீபாவளி பண்டிகை உணர்த்தும் உட்பொருள். தமசோமா ஜோதிர்கமய, அதாவது இருளில் இருந்து எங்களை வெளிச்சத்துக்கு அழைத்து செல்க என்ற வேத மந்திரத்தின் விளக்கமாக அமைந்துள்ளதே தீபாவளி திருநாள். சீதையின் மணாளனாகிய ஸ்ரீராமர் இலங்கையில் அரக்கன் ராவணனை வதம் செய்து வெற்றி பெற்ற விஜயதசமி திருநாளிலிருந்து அவர் அயோத்தி திரும்பிய 21ஆம் நாள்தான் தீபாவளி பண்டிகை என்பது ஒரு புராண கணக்கு. அதேபோல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்து மக்களை காப்பாற்றியதை கொண்டாடுவதே தீபாவளி என்பது மற்றொரு புராண கருத்து. இதன் அடிப்படையில்தான் தீபாவளிக்கு முதல் நாள் நரக சதுர்த்தசி என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய பெருமை வாய்ந்த தீபாவளி பண்டிகையின் போதுதான் வணிகர்கள் புது கணக்கு தொடங்குவது வழக்கம். ஏனெனில் தீபாவளி திருநாள் செல்வச் செழிப்போடும் தொடர்புடையது. அதனால்தான் அன்றைய தினம் லட்சுமி பூஜை, குபேரர் பூஜை ஆகியவற்றை பலர் மேற்கொள்வது வழக்கம். அதன் அடிப்படையில் தீபாவளி பண்டிகையையொட்டி தமிழகத்தில் அமைந்துள்ள அபூர்வ குபேரர் ஆலயங்கள் குறித்து இன்றைய ஆலயவலம் நிகழ்ச்சியில் காண்போம். முகமும் பெருத்த வயிறும் கொண்டு பண மூட்டைகளை தூக்கியபடி இருக்கிற குள்ள உருவத்தை பார்த்ததும் சொல்லிவிடுவோம், இது குபேரன். பார்க்கிறதற்கு சீனாக்காரன் மாதிரி இருக்கிற இந்த குபேரன் அச்சு அசல் இந்திய தெய்வம்தான். பௌத்த மதத்தின் மூலமா இந்தியாவில் இருந்து சீனாவுக்கு போய் லாஃபிங் புத்தா, அதாவது சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிற பெயர்ல சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல குபேரன் வணங்கப்படுறாரு. சிவபெருமானோட பூதகணங்களைப் போலவே உருவ ஒற்றுமை கொண்ட யக்ஷகணங்களோட தலைவன் இந்த குபேரன். சிறந்த சிவபக்தனான குபேரன் தேவலோக செல்வங்களின் காப்பாளர் என்கிற பதவியையும் சிவனுக்கு தோழன் அப்படிங்கிற அந்தஸ்தையும் பெற்றவர். அதனால தான் அவரை சிவசகா அப்படின்னும் அழைப்பாங்க. செல்வ வளத்தை அருளுகின்ற தெய்வத்தை மகாலட்சுமி என்கிற பெண் தெய்வமாக நாம வணங்குகிறோம். அதே நேரத்துல நம்மிடம் இருக்கும் செல்வம் குறைவின்றி பாதுகாப்பாக இருக்கணும்னு, அது மென்மேலும் வளரணும்னு நாம வணங்குற கடவுள்தான் இந்த குபேரன். குறையில்லாம வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு அட்சயம்னு பேரு. குபேரன் கையில அட்சய பாத்திரம் இருப்பது அதனாலதான். குறையாத செல்வ வளத்தோட அடையாளம்தான் இந்த அட்சய பாத்திரம். இந்த அட்சய பாத்திரத்தை சிவபெருமான் குபேரனுக்கு அருளிய நாள்தான் அட்சய திருதியை திருநாள். குபேரனுக்கு சிவபெருமான் இப்படி அட்சய பாத்திரம் வழங்கிய திருத்தலம் எங்க இருக்கு தெரியுமா? அதுதான் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அட்சயலிங்கேஸ்வரர் திருத்தலம். இந்த கீழ்வேலூர் திருத்தலம் தான் குபேரனுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கிற மிக பழைய ஆலயம். ஊழி காலத்துல குபேரனோட அட்சய பாத்திரமும் மறைஞ்சு போனதாம். பின்னர் உலகம் மீண்டும் தோன்றிய போது தன்னை நோக்கி தவம் இருந்த குபேரனுக்கு இந்த திருத்தலத்துல தான் சித்திரை மாதம் அமாவாசை கழிஞ்சி 3வது நாளான திருதியை தினத்தின் போது சிவபெருமான் அட்சய பாத்திரத்தை அருளினாராம். இந்த அட்சய திருதியை வருகின்ற சித்திரை மாசம்தான் இந்த சிவாலயத்தோட பிரம்மோற்சவ விழாவும் வெகு விமர்சையாக நடத்தப்படுது. கோச்சிங்கண்ணன் என்ற சோழ மன்னன் கட்டிய மிக பழமையான சிவாலயம் இது. ஊருக்கு மத்தியில கிழக்கு நோக்கி 7 ராஜகோபுரங்களோட கம்பீரமா காட்சி தருகிற இந்த ஆலயத்தின் மூலவரோட திருநாமம் கேடிலியப்பர் என்கிற அட்சயலிங்கேஸ்வரர். இவர் ஒரு சுயம்பு லிங்கம். இங்கே அம்பாள் சுந்தர குஜாம்பிகை என்கிற திருநாமத்தோடு வீற்று இருக்காங்க. இந்த கோவில் முருகப்பெருமானுக்கும் மிகவும் உகந்த ஆலயமா இருக்கு. வேள்ங்கிறது குறிஞ்சி நிலத்தலைவனான முருகனோட சிறப்பு பெயர். திருச்செந்தூர்ல சூரபத்மனை சம்ஹாரம் செஞ்ச முருகப்பெருமான் அதனால் ஏற்பட்ட வீரஹத்தி தோஷம் நீங்க இந்த தலத்திலையும் பக்கத்துல இருக்கிற மேலும் 8 தலங்களையும் சேர்த்து நவலிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சு இங்கே தவமிருந்து வழிபட்டாராம். அப்போ புனித நீராடுவதற்காக கிழக்கு புறத்துல தன்னோட வேளால ஒரு கோடு கிழிச்சு தீர்த்தத்தை உருவாக்கினாராம். அதுதான் இந்த கோவிலோட திருக்குளமான சரவண தீர்த்தம். அதனாலேயே இந்த தலத்திற்கு கீழ்வேலூர்னு பெயர் ஏற்பட்டதாம். இலந்தை மரங்கள் மிகுந்திருந்த வனமாக இந்த தலம் இருந்ததால இதற்கு தட்சிண பத்திரிகாரண்யம் அப்படிங்கிற மற்றொரு புராண பெயரும் இருக்கு. தட்சிணம்னா தெற்குன்னும், பத்ரினா இலந்தைன்னும், ஆரண்யம்னா வனம்னு அர்த்தம். இங்கே முருகப்பெருமான் தவம் இருந்தபோது அவரோட தவத்தை மாய சக்திகள் கலைக்காம பார்த்துக்கிறதுக்காக துர்க்கையம்மன் 4 திசைகளிலும் ஆகாயத்திலுமாக 5 சக்தி வாய்ந்த வட்டங்களை போட்டு பாதுகாத்தாராம். அந்த 5 வட்டத்தம்மனுக்கும் தனி சந்நிதி இந்த கோவில்ல இருக்கு. அதே போல இங்கே முருகப்பெருமான் தவக்கோலத்துல பிரம்மச்சாரியா காட்சி தராரு. அகத்தியருக்கு தனது வலது திருவடியை காட்சி கொடுத்த நடராஜருக்கும் தனி சந்நிதி இருக்கு. விநாயகர், சுந்தர விநாயகர், கொடுங்கை விநாயகர்னு பிள்ளையாருக்கு இங்கே 3 சந்நிதிகளும் இருக்கு. தனி சந்நிதியில தரிசனம் தருகின்ற குபேரனுக்கு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையிலும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையின் போதும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுது. நிறைந்த நாள் என்று போற்றப்படும் அமாவாசை தினம் குபேரனுக்கு மிகவும் உகந்த தினமாகும். சுக்லபக்ஷம் எனப்படும் சந்திரன் வளர்கின்ற வளர்முக நாட்கள் அமாவாசையில்தான் தொடங்குகின்றன. அதேபோல் செல்வமும் வளங்களும் மகிழ்ச்சியும் குறைவின்றி வளர்ந்து கொண்டே இருக்கட்டும் என்பதை குறிக்கும் அட்சய பாத்திரத்தை தனது கரத்தில் ஏந்தியுள்ள குபேரன் வீற்றிருக்கும் சிறப்பு ஆலயங்கள் குறித்த ஆலயவலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அஷ்டதிக் பாலர்கள் எனப்படும் எந்திசை காவலர்களில் வளர்ச்சிக்குரிய வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன். வாஸ்து சாஸ்திரப்படியும் வடக்குதான் குபேரனின் இருப்பிடம். அவரது வசிப்பிடமாக கருதப்படும் அழகாபுரி வடக்கே கைலாய மலைக்கு அருகே உள்ளது. அதே நேரத்தில் குபேரன் தொடக்கத்தில் தென் திசையில் உள்ள இலங்கையின் அதிபதியாகத்தான் திகழ்ந்தார். இவரிடமிருந்து இலங்கையை இவரது ஒன்றுவிட்ட சகோதரனான ராவணன் அபகரித்து கொண்டதாக இராமாயணமும் சில புராணங்களும் தெரிவிக்கின்றன. பிரம்மதேவனின் பேரன் விஸ்ரவஸ் என்ற மாமுனிவர். இவரது முதல் மனைவியான யட்சகுலத்தைச் சேர்ந்த இளவிதாவுக்கு பிறந்தவர் குபேரன். விஸ்ரவசின் மகன் என்பதால் இவருக்கு வைஷ்ரவணன் என்ற பெயரும் உண்டு. விஸ்ரவசின் 2வது மனைவியும் இராட்சச குலத்தைச் சேர்ந்தவளுமான கைகசிக்கு பிறந்தவர்கள்தான் இராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் உள்ளிட்டோர். இராவணனால் விரட்டப்பட்ட குபேரன் இலங்கையை விட்டு அகன்றதும் அந்நாட்டின் செல்வ வளமும் அகன்று விட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் வடக்கு திசையில் வீற்றிருந்தபடி குபேரன் தன்னை வணங்குவோருக்கு செல்வ வளங்களை வளரச் செய்தும் அவற்றை காப்பாற்றியும் அருள்பாலிக்கிறார். குபேரனின் மனைவிக்கு கௌபேரி, பத்ரா, ரித்தி, சாவி, சித்திரலேகா என பல பெயர்கள் உண்டு. செல்வத்தின் பாதுகாவலனான குபேரன் தனது மனைவியோடும் செல்வத்தின் கடவுளாகிய திருமகளாம் லட்சுமி தேவியோடும் இணைந்து அருள்பாலிக்கும் நவீன ஆலயங்களும் தமிழகத்தில் உண்டு. அவற்றில் சில ஆலயங்களை இப்போது காண்போம். குபேரனுக்கு தனி சந்நிதி இருக்கிற மற்றொரு பழைய சிவாலயம் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் இருக்கிற காமாட்சியம்மன் உடனுரை ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம். திருச்சி துறையூரில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த செட்டிக்குளம் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கடம்ப மரங்கள் நிறைஞ்ச காடாக இருந்தது. சுமார் 800 வருஷங்களுக்கு முன்பு நண்பர்களாக இருந்த சோழ மன்னனும் பாண்டிய மன்னனும் சேர்ந்து முதியவராக வந்த முருகப்பெருமான் சுட்டி காட்டின இந்த தலத்தில் ஏகாம்பரேஸ்வரருக்கு ஆலயம் எழுப்பினதா ஸ்தல வரலாறு கூறுது. இந்த கோவிலில் தனி சந்நிதியில் இருக்கிற குபேரர் தனது தேவியான சித்திரலேகாவோடு இணைந்து காட்சி தருகிறார். குபேரனுக்கு உரிய திசையான வடக்கு பக்கத்தில் இந்த சந்நிதி அமைந்திருக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமை மற்றும் அமாவாசையின் போது இந்த குபேரருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுது. செட்டிக்குளம் கோவிலோட சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த தனி குபேரர் தவிர 12 ராசிகளுக்கும் உரிய 12 குபேரர்கள் கோவிலோட முகப்பு, தேவக்கோட்டம் மற்றும் கோவிலுக்கு உள்ளே இருக்கிற கல் தூண்கள்ல இருக்கிறது தான். செதுக்கிய சிற்பமாகவோ சுதை வடிவிலோ சிலை வடிவிலோ இந்த 12 குபேரர்களும் காட்சி தராங்க. ஒவ்வொரு ராசிக்காரரும் அந்தந்த ராசிக்குரிய குபேரனை வழிபட்டு செல்வ செழிப்பு பெறுகிறார்கள். தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதும் குபேர ஹோமம் நடத்தி பிரார்த்தனை கடன் செய்றாங்க. சென்னை வண்டலூருக்கு அருகே உள்ள ரத்தினமங்கலத்தில் 4000 சதுரடி பரப்பில் அமைந்துள்ளது ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயம். 5 அடுக்கு கோபுரம் கொண்ட இந்த ஆலயத்தோட நுழைவாயில அஸ்தலக்ஷ்மி எனப்படும் 8 வித லக்ஷ்மிகள் நமக்கு அருட்காட்சி தராங்க. கோவிலுக்குள்ள நுழைஞ்சதும் முதல கம்பீரமான ராஜகணபதி நம்மை ஆசிர்வதிக்கிறார். அவரை சுற்றி ஷோடச கணபதி அப்படிங்கிற 16 சிறிய கணபதிகளும் வீற்றிருக்காங்க. அடுத்ததாக ஈசானி மூலை அப்படிங்கிற வடகிழக்கு மூலையில சிவபெருமான் குபேரலிங்கமா காட்சி கொடுக்கிறார். அடுத்ததாக நவகிரகங்கள் தங்களோட வாகனங்களில் தேவியர்களோடு எழுந்தருளி இருப்பது பிற தலங்களில் காண முடியாத விசேஷம். அனுமான் இங்கே கருட ஆஞ்சநேயராக தனி சந்நிதியில வீற்று உள்ளார். அடுத்ததாக குபேரனின் கொள்ளு தாத்தாவான பிரம்மா தன்னோட தேவியான சரஸ்வதியோடு தனி சந்நிதியில தரிசனம் தருகிறார். லட்சுமிக்கும் குபேரருக்கும் ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் ஈஸ்வரன் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவராக அடுத்த சந்நிதியில அருள் பாலிக்கிறார். திருப்பதி வெங்கடேச பெருமாள் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொள்வதற்காக குபேரனிடம் கடன் வாங்கியதாகவும் அதற்கான அசலை திருப்ப முடியாமல் தொடர்ந்து வட்டி கட்டி வருவதாகவும் புராண கதைகள் உண்டு. அதன்படி பத்மாவதி தாயாருடன் வெங்கடாசலபதி தனி சந்நிதியில் இங்கே குடிக்கொண்டுள்ளார். அடுத்ததாக இருக்கும் சீன அதிர்ஷ்ட குபேரர் எனப்படும் சிரிக்கும் புத்தர் சந்நிதியில் பக்தர்கள் அதிர்ஷ்ட நாணயத்தை குபேரரின் இடது கையில் வைத்து அவரது வயிற்றை தடவி கொடுத்து வித்தியாசமாக வழிபடுறாங்க. கோவிலுக்குள்ளே கருவறையில் மூலவரான குபேரர் தனது மனைவி சித்திரலேகாவுடன் அருளாட்சி புரிகிறார். அவர்களுக்கு மேலே செல்வத்தின் அதிபதியான திருமகளாம் லக்ஷ்மி திருக்காட்சி தருகிறார். இந்த ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயத்தில் வளமையின் அடையாளமான பச்சை நிற குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுது. ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் வருகின்ற தினத்தில் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு குபேரர் கடன் கொடுத்ததாக ஐதீகம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐப்பசி மாதத்தில்தான் செல்வச் செழிப்பையும் வளமையையும் வரவேற்கும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தீபாவளியையொட்டி சிறப்பாக வணங்கப்படும் குபேரருக்கான சிறப்பு ஆலயங்கள் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தனபதி, தனாதிபன், யக்ஷராஜன், வைஷ்ரவணன், நவநிதி நாயகன், சிவசகா, குஹ்யகேஸ்வரன், கிண்ணரேஸ்வரன், நரவாகனன், ஸ்ரீமத் உள்ளிட்ட பல்வேறு பெயர்களால் போற்றப்படும் குபேரனுக்கு உரிய சிறப்பு ஆலயங்கள் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியிலும் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ குபேரர் என்ற ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கும் இடத்திற்கு திருவீசநகர்னு பேரு. கோவில்ல நுழைந்ததும் கிழக்கு நோக்கி திருக்குளத்தை பார்த்தபடி கணபதி அமர்ந்துள்ளார். அடுத்ததாக தென் திசையில் குபேரனை பார்த்தபடி தாமரை பீடம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தாமரை பீடத்திற்குள்ள ஆகர்ஷண யந்திரம் பொருத்தப்பட்டிருக்கு. மூலவரான குபேரர் தனது மனைவியான சித்ராணி தேவியுடன் அமர்ந்த கோலத்தில் இங்கே அருளாட்சி செய்கிறார். சிவபக்தனான குபேரன் பானலிங்கமாக எழுந்தருளியுள்ள சிவபெருமானை பூஜித்தபடி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். கங்கையாற்றில் இருந்து கிடைத்த இயற்கை விக்கிரகமான பானலிங்கம் இங்கே நிறுவப்பட்டுள்ளது. குபேரனுக்கு இரு புறங்களிலும் அவரது நவநிதிகளைச் சேர்ந்த சங்கநிதி, பதுமநிதி ஆகிய இருவரும் யக்ஷ வடிவில் காட்சி தருகின்றனர். குபேரனுக்கும் மேற்புறத்தில் ஸ்ரீலட்சுமி தாமரைப்பூவில் வீற்றிருக்கிறார். பிள்ளையார்பட்டி குபேரர் ஆலயத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் அமாவாசையிலும் சிறப்பு பூஜை நடத்தப்படுது. தீபாவளி அமாவாசையின் போது வெகு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு பிரசாதமாக லட்டு விநியோகிக்கப்படுகிறது. இதேபோல வருடப்பிறப்பின் போதும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுது. இந்துக்களின் பாரம்பரிய பண்டிகையான தீபாவளி தற்போது அமெரிக்கா, பிரிட்டன் உட்பட இந்தியர்கள் அதிகம் வாடும் வெளிநாடுகளிலும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. அங்கே தீபாவளி தினத்தின் போது முக்கிய கட்டடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின்னுகின்றன. தீபாவளி பண்டிகையின் போது கணபதி, லட்சுமி, குபேரர் ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி வழிபடுவது நமது பாரம்பரிய வழக்கம். குறிப்பாக வட மாநிலங்களில் செல்வத்தை வரவேற்கும் தன்தேராஸ் என்ற விழாவோடு 5 நாட்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதில் 3ஆம் நாளான தீபாவளி தினத்தில் லட்சுமிக்கும் குபேரருக்கும் பூஜைகள் நடத்தப்படுகிறது. குபேரர் சிலை இல்லை என்றாலும் கூட ஏதேனும் நகைப்பெட்டியையோ பணப்பெட்டியையோ கூட குபேரராக கருதி பூஜை நடத்தப்படுவதும் உண்டு. செல்வோம் செல்வோம் என்று கூறிக்கொண்டே வருகின்ற செல்வத்தை காப்பாற்றுவது மிகவும் கடினமான செயல். அதனை சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக மேற்கொள்ள குபேரனின் அருள் வேண்டும். செல்வத்து பயனே ஈதல் என்ற புறநானூற்று பாடல் வரிகளுக்கு இணங்க நமது செல்வத்தில் சிறிதளவேனும் எளியோருக்கும் பகிர்ந்தளித்து அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி நாமும் மகிழ்ச்சியாக வாழ குபேரன் அருள் புரியட்டும். அடுத்த வாரம் இதே ஆலயவளம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.